மதுராந்தாங்கம் அருகே 10 சவரன் நகையை கொள்ளையடித்த குற்றவாளிகள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம் அடுத்த அணைக்கட்டு காவல் நிலையத்திற்குட்பட்ட விழுதமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் முருகேசன் என்பவர் வீட்டில் 4 நாட்களுக்கு முன் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் தடைப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் வடக்கு வாயூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் மற்றும் சேவூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் இருவரும் சென்னை ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் அறிந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அவரிடமிருந்த 10 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவர் மீதும் திருட்டு குற்ற சம்பவங்கள் வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் சிலை அமைத்து தர வலியுறுத்தியும் கனிமொழியை பேச வலியுறுத்தி கோயில்பட்டியில் கனிமொழி தேர்தல் பிரச்சார வாகனத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி கோயில்பட்டி பகுதியில் இரண்டாவது நாளாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் லிங்கம்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் தனது பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது கோயில்பட்டி தாமஸ் நகரில் அம்பேத்கர் சிலை அமைத்து தர வேண்டும், தங்கள் பகுதியில் கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பிரச்சார வாகனத்தை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்றதால் போலீசார் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கனிமொழி தேர்தல் பிரச்சார வாகனத்தின் மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன் பேசினார். அப்போது உங்களின் கோரிக்கைகள் குறித்து தனக்கு தெரியும், தற்போது தேர்தல் என்பது எவ்வித வாக்குறுதியும் கொடுக்க முடியாது, நான் பேச வேண்டும் என்பதற்காக தங்கள் ஆவலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்தார். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பரமக்குடி அரசு மருத்துவமனையின் வெளியில் மின் விளக்குகள் இல்லாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்வதும் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறுவதும் வழக்கம். இந்நிலையில் உள்நோயாளிகளின் உறவினர்கள் உணவு பண்டங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியில் செல்லும் போது மின் விளக்குகள் இல்லாததால் விஷ ஜந்துக்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சத்துடன் செல்வதாக வேதனை தெரிவித்தனர். மேலும் நோயாளிகளின் உறவினர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட அனைவரும் மின் விளக்கு அமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் நவீன மனிதர்கள் அமைப்பு சார்பாக மத்திய அரசுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திருப்பூரில் எவ்வித அரசியல் அமைப்பும் இல்லாமல் நவீன மனிதர்கள் என்ற அமைப்பினர் மத்திய அரசுக்கு எதிராக தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பதாகைகள் ஏந்தியவாறு மத்திய அரசின் கடந்த 10 ஆண்டுகால செயல்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் கோஷமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் புஷ்பா ரவுண்டானா, அனுப்பர்பாளையம், 15 வேலம்பாளையம், ஆத்துப்பாளையம், அங்கேரிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நவீன மனிதர்கள் அமைப்பினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கு இருக்கைகள் வழங்காத அதிமுக நிர்வாகத்தினரை கண்டித்து செய்தியாளர்கள் கண்டனம் தெரிவித்தனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்திற்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், கும்பகோணம், பாபநாசம், திருவடைமருதூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது 30 மேற்பட்ட பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற நிலையில் இருக்கைகள் வழங்காததை கேட்டும் அதிமுக நிர்வாகிகள் கண்டுகொள்ளாததால் செய்தியாளர்கள் தரையில் அமர்ந்து கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள திமுக வேட்பாளர்கள் மக்களின் கேள்விகளால் திகைத்து வருவதாக அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாமகவை சேர்ந்த ஜோதி வெங்கடேசன் என்பவர் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து இந்து மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான அர்ஜுன் சம்பத் காஞ்சிபுரத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த ஆண்டுகளில் பாமக வேட்பாளராக வெற்றி பெற்ற மூர்த்தி காஞ்சிபுரத்தில் ரயில் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை மேற்கொண்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு பெரிதும் உதவி வருகின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக வேட்பாளர் செல்வம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் எவ்வித பயன்களும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இல்லை எனவும் எவ்வித ரயில் திட்டங்களையும் புதிதாக மக்கள் பயன்பாட்டிற்கு எடுத்து வரவில்லை என தெரிவித்தார். நிகழ்வின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார், தலைவர் உமாபதி, இந்து மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே ஈஞ்சம்பாக்கம் கிராமத்தில் சட்டவிரோதமாக கள்ள விற்பனை வைத்திருப்பதாக காஞ்சிபுரம் மதுவிலக்கு போலீசாருக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற போலீசார் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 30-க்கும் மேற்பட்ட தண்ணீர் குடங்களிலிருந்து கள்ளை கைப்பற்றி சம்பவத்திலேயே கொட்டி அடித்தனர். இந்த விற்பனையில் ஈடுபட்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம், செல்லத்தாயி ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ராணிப்பேட்டையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் கொடி அணிவகுப்பு சோளிங்கரில் பேருந்து நிலையத்தில் தொடங்கி சோளிங்கர் காவல் நிலையம் வரையிலும், அரக்கோணத்தில் பழனிப்பேட்டையில் தொடங்கி ராணிப்பேட்டை காவல் நிலையம் வரை நடைபெற்றது. மேலும் இக்கொடி அணிவகுப்பில் அரக்கோணம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன், ராணிப்பேட்டை உட்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். மணப்பாறை அருகே வீட்டின் கூட்டை உடைத்து 38 பவுன் நகை கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி கள்ளுப்பட்டியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். இவர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் காலை வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றவர்கள் பின்னர் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 38 பவுன் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து துவரங்குறிச்சி போலீசில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.